எங்க அம்மா அவனை திட்டின திட்டல அந்த ஐஸ் வண்டி காரை இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வேற இப்ப ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. டே சிண்டு, பேசாம எனக்கு ஒரு ஐடியாடா. நம்மளே ஐஸ் செஞ்சுட்டா என்னடா, ஐஸ் செய்யறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையில்லடா. அட ஆமா, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் ஐஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது ஐஸ் எடுத்துட்டு வரையா? என்ன இந்த சிண்டு இப்படி உளறிட்டு போய்கிட்டு இருக்கான்? ஐஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஐஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கானா? டே ராகுல், ஐஸ் எல்லாம் நான் இன்னும் பண்ணல, இனிமேல் தான் நம்ம பண்ண போறோம் சரியா? ஐஸ் பண்றதுக்கு டம்ளர், தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன சிண்டு இதெல்லாம்? டம்ளர் வச்சு தண்ணி வச்சு எப்படி சிண்டு வெறும் ஐஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் சிண்டு? சொல்றேன் பூஜா, நீங்க முதல்ல நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அத்தனை டம்ளர் வச்சுக்கலாம். தண்ணி நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா, எல்லா டம்ளர்லயும் ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி ஊத்துங்க. வெரி குட், அப்படித்தான். பூஜா, நீ இன்னும் போய் உள்ள போய் இன்னொரு ரெண்டு மூணு டம்ளர் எடுத்துட்டு வா. ஆளுக்கு ரெண்டு ஐஸ் மூணு ஐஸ்னு சாப்பிடலாம். சிண்டு, நீ சொன்ன மாதிரி எல்லா டம்ளர்லயும் இப்ப தண்ணி ஊத்திட்டேன். அடுத்து என்ன பண்ணனும் சிண்டு? இந்த ஐஸ் நல்லா கட்டியானதுக்கு அப்புறம் கையில எடுக்க முடியாம போயிரும். அதுக்கு தான் இந்த மாதிரி குச்சியை உள்ள போட்டோம்னா இது செட் ஆன உடனே குச்சி ஐஸா மாறிடும். எப்படி சூப்பரா இருக்கல, நான் கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் அது வரைக்கும் ஏதாவது விளையாண்டுகிட்டு இருங்க. பாத்தீங்களா, சிண்டுக்கே நான் தான் ஐடியா கொடுத்துருக்கேன். டே சிண்டு, சீக்கிரமா வெளியில வாடா, ஐஸ் இன்னும் இத்தனை நேரம் செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டம்ளரையும் எடுத்துட்டு சீக்கிரமா வெளியில வாடா, எனக்கே ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. ஏ ராகுல், தண்ணிய இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும்? அதானே நீ சொல்ற பேச்சை கேட்டு இந்த சிண்டு வேற கொண்டு போய் வெறும் தண்ணிய ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்திருக்கான், நல்லாவே இருக்காது. இல்ல இல்ல, சிண்டு ஏதாவது ஐடியா பண்ணிருப்பான், கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க. சூப்பர் ஐஸா அவன் எனக்கு தெரிஞ்சு நமக்கு பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாம் செட் ஆயிடுச்சு. எங்க ஃப்ரிட்ஜ் ரொம்ப ஃபாஸ்ட்ங்கிறதுனால ஒரு மணி நேரத்துல நல்ல ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. டென்டடைன், இங்க பாத்தீங்களா? ஹாய் சிண்டு அண்ணா, என்னடா இது, நல்ல ஐஸ் கட்டி மாறி மாறிடுச்சு. என்னடா இது, ஒண்ணுல மட்டும் லைட்டா கலர் இருக்கு, ஏதாவது கலர் ஆட் பண்ணீங்களா? ஆமா சோட்டு பாப்பா, அது ஒண்ணுல மட்டும் தான், ஆனா மத்ததெல்லாம் எடுத்து பாரு. நார்மலான ஐஸ் கட்டி, இப்ப இத நான் சூப்பர் ஃப்ளேவர்ட் ஐஸ் கட்டியா மாத்தட்டுமா? ஏ சிண்டு, இந்த நார்மல் ஐஸ் கட்டி சாப்பிட்டா நல்லாவே இருக்காது சிண்டு. சீக்கிரமா சொல்லு சிண்டு, என்ன பண்ண போறன்னு. அதுக்கு தானே எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, பைனாப்பிள் ஃப்ளேவர்ல இருக்கு, கிரேப்ஸ் ஃப்ளேவர்ல இருக்கு, இன்னும் வேற என்னென்ன ஃப்ளேவர்ல இருக்கு தெரியுமா? மேங்கோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏ சிண்டு, இது ஷர்பத் ஃப்ளேவரா, ரோஸ் ஃப்ளேவரா? சூப்பர் சிண்டு, இன்னும் வேற என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு எல்லாத்தையும் எடு சிண்டு, அப்பதானே நாங்க பார்த்துட்டு சொல்ல முடியும். ஹை பிளாக் கரண்ட், பிளாக் கரண்ட்ல இது வரைக்கும் ஐஸ்கிரீம் தான் பார்த்துருக்கோம், கூல் ட்ரிங்க்ஸ் கூட பண்ண முடியுமா? என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு. சூப்பர் சிண்டு, எனக்கு மேங்கோ தான் வேணும். டே சிண்டு, பாத்தியா, எல்லாம் என்னோட ஐடியா தான். சரி, சீக்கிரமா எடுத்து ஒவ்வொரு ஃப்ளேவரா ஊத்துடா. ஒவ்வொன்னையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன் சரியா? ஏ பூஜா, இப்போ ஒரு டம்ளர்ல இருக்கிற ஐஸை எடுத்து கையில வை, நான் அது மேல ஒவ்வொரு ஃப்ளேவரா ஊத்துறேன். வெரி குட் பூஜா, அதை அப்படியே புடிச்சுக்கோ. சிண்டு சிண்டு, இந்த ஜூசி மேங்கோ ஃப்ளேவர் வந்து எனக்கு தான், நான் ஃபர்ஸ்டே ரிசர்வ் பண்ணிட்டேன் சரியா? சூப்பர் சிண்டு, ஐஸ் கட்டி மேல இந்த மாதிரி ஃப்ளேவர் ஊத்துனா அது அப்படியே அந்த ஃப்ளேவர்ல மாறிக்கும்ல. ஏய் வெயிட் பண்ணு பூஜா, என்னது இது, ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாவே இருக்கு. இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த ஜூஸ் ஐஸ் கட்டிக்குள்ள போக மாட்டேங்குதே. ஜூஸ் ஐஸ் கட்டிக்குள்ள போகலன்னா அப்ப நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா வராதே. என்னது இது, ஐயோ வழிஞ்சு வந்து எல்லா டம்ளர்க்குள்ளயே நின்னுக்குச்சு. டே சிண்டு, இன்னொன்னு பண்ணலாம்டா, நான் எடுத்து ஒண்ணு வச்சுக்கிறேன்டா கையில, நீ வேற ஏதாவது ஃப்ளேவர் எடுத்து ஊத்தி பாரு. சிண்டு சிண்டு, ராகுல் சொன்ன மாதிரி நீ வேற ஃப்ளேவர் ட்ரை பண்ண, இந்த பிளாக் கரண்ட் கிரஷ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் திக்கா இருக்கும் சிண்டு, இதை வேணா ஊத்தி பாரு, அந்த ஐஸ் இழுக்குதான்னு பாத்துக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் ரோஜா, இந்த கிரஷ்ங்கிறது கொஞ்சம் திக்னஸா தான் இருக்கும். மத்தபடிக்கு ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கங்காட்டி இழுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, கடைசியா ஒரு இந்த கிரஷ ஊத்தி பாப்போம். ஓகே, இதுதான் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர், பாக்கறதுக்கு கிரேப்ஸ் மாதிரி. ஐயையோ டே சிண்டு, என்னடா இது, பிளாக் கரண்ட் கிரஷும் வேஸ்டா போச்சு. அங்க பாரு, ஐஸ் கட்டி மேல அப்படியே இழுக்காம வழிஞ்சு போய் எல்லாம் டம்ளருக்குள்ள விழுந்துருச்சு பாரு. உன்னோட டோட்டல் பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சுடா. டே டே ராகுல், இருடா பொறுமையா இருடா, அதுக்குள்ள அவசரப்படாத, ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. போ சிண்டு, நீ இப்படிதான் ஆசை காமிச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்க. அந்த ஐஸ் வண்டிக்காரன் கொடுத்த ஐஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏ மீனா, அவங்க எல்லாத்துக்கும் ஐஸ் சாப்பிடணும் அவ்வளவுதானா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த டம்ளர்ல இருக்கிற ஐஸ் கட்டியை தூக்கி போடுங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும் சரியா? ஏய் ராகுல், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம அந்த ஷர்பத் ஃப்ளேவரை ஏன்டா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னதான் எவ்வளவுதான் ஊத்துனாலும் சரி, ஐஸ் கட்டி எல்லாம் அந்த ஃப்ளேவரை இழுக்காது, ஜூஸை இழுக்காது, புரியுதா? அவங்க வந்து அந்த க்ரஷர் வச்சிருப்பாங்க, ஐஸ் கட்டியா நல்லா பொடி பொடியா ஆக்கியிருப்பாங்க,
அந்த ஐஸ் கட்டிக்குள்ள தான் ஜூஸ் போகும், இதுக்குள்ள எல்லாம் போகாது. ஏ ராகுல், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சிண்டு தான் சொல்றான்ல, தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. எல்லா டம்ளர்ல இருக்கிற எல்லா ஐஸ் கட்டி தூக்கி அந்த பக்கமா போடுங்க. சிண்டு அடுத்ததா ஏதாவது சூப்பர் மெத்தட் சொல்லுவான். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேவா? எல்லாரும் இந்த ஐஸ் கட்டி தூக்கி எரிஞ்சிட்டீங்கல்ல, இப்போ ஒவ்வொரு டம்ளர்லயும் இந்த க்ரஷை வந்து அப்படியே ஊத்தி அந்த குச்சி ஐஸ்க்கு வைப்போம்ல, அந்த குச்சியை உள்ள வைங்க, அது அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு பார்க்கலாம். சிண்டு, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே சிண்டு. அடுத்து என்ன ஃப்ளேவர் ஊத்தலாம்? பைனாப்பிள் ஊத்தலாமா இல்லட்டி கிரேப்ஸ் ஊத்தலாமா? சிண்டு, எனக்கு கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் கிரேப்ஸே ஊத்துறேன். ஏ பூஜா, அட்லீஸ்ட் நீ வேகமாவது எடுத்து ஊத்து பூஜா. ஏற்கனவே 2 மணி நேரம் தேவையில்லாம சிண்டு போட்ட மொக்க பிளானால வேஸ்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு ஸ்லோவா ஊத்திக்கிட்டு இருக்க, கிரேப்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குன்னு. டே ராகுல், அடுத்தது உனக்கு என்ன வேணுமோ நீயே ஊத்திக்கோடா. நான் என்ன ஊத்த போறேன் தெரியுமா? இப்ப எனக்கு பைனாப்பிள் ஃபிளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், பைனாப்பிள் தான் ஊத்த போறேன். ஐயோ, என்னது இது? க்ரஷ்ங்கிறதுனால இது என்ன இவ்வளோ திக்கா வருது? பரவாயில்ல, என்னோட ஐஸ் கட்டி கூட நல்ல திக்கா தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உள்ள ஒரிஜினலாக பைனாப்பிளே போட்டிருப்பாங்க போல. இருக்கிறதுலே வச்சு என்னோட தான் சூப்பராக வரப்போகுது. அப்புறம் கடைசியாக எங்கிட்ட வந்து யாரும் கேட்கக்கூடாது. ஏ மீனா, உனக்கு மேங்கோ தானே பிடிக்கும், மேங்கோலேயே ஒரு டம்ளர்ல ஊற்றி வைக்கட்டுமா மீனா? சிண்டு சிண்டு, எனக்கு எல்லா ஃப்ளேவருமே பிடிக்கும் சிண்டு, அதனால எல்லா ஃப்ளேவர்லையும் ஒவ்வொரு டம்ளர்லையும் ஊற்றி தரையா? மொத்தமாக 6 ஃப்ளேவர் இருக்கல்ல. நினச்சேன். ஏ மீனா, உனக்கு ஒன்று கொடுக்கறதே பெருசு, எல்லா ஃப்ளேவர்லையும் ஊற்றி வைக்க சொல்கிற, இதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுடா சிண்டு. டே ராகுல், நீ கொஞ்ச நேரம் பேசாமரு. மீனா, டம்ளர் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு உனக்கு மேங்கோ ஊற்றி வைக்கிறேன், சரியா? நீ சாப்பிட்டு பார்த்து சொல். அதுக்கப்புறமா கடைசியாக உனக்கு எல்லா ஃப்ளேவர் வேணும்னா வீட்டுக்கு போகிறப்ப உனக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று பண்ணி தந்துடுறேன், ஓகேவா? சிண்டு, இந்த ராகுல் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், எனக்கு பிளாக் கரண்ட் தான் வேணும். எனக்கு வேணுங்கிறத நானே ஊத்திக்கிறேன் சிண்டு. அவன் ஊத்துனான்னா ரொம்ப கம்மியா ஊத்துவான். என்னோடது பாத்தீங்களா, க்ரஷ்ஷு, நல்ல திக்கா, அப்படியே ஒரிஜினல் பழம் மாதிரி இருக்கு, சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். ரோஜா, நீயும் ஊத்திட்டியா? அடுத்தது எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஆரஞ்சு தான். எப்பவுமே இந்த குச்சி ஐஸ்ல ஆரஞ்சு சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நான் எனக்கு இன்னைக்கு ஆரஞ்சு தான் ஊத்த போறேன். ஆனா ஒண்ணு, எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தோடதையும் எல்லாரும் டேஸ்ட் பண்ணலாம். அட, ஆரஞ்சு பார்க்கறதுக்கு அப்படியே ஜூஸ் மாதிரி இருக்கு, இன்னைக்கு செமையா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரிப்பா, எல்லாரும் அவங்கவுங்க டம்ளர்ல குச்சி எடுத்து வைங்க, அப்பதானே குச்சி ஐஸா மாறும். சிண்டு சிண்டு, இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சிண்டு? எப்படி ஒரு 1/2 hour ஆகும்ல? என்னது 1/2 hour? ஜாஸ்தி ஆனாலும் ஆகும்பா, சொல்ல முடியாது. நம்ம எப்படி ஒரு 2-3 hours ஆகும். நம்ம போயிட்டு ஏதாவது விளையாண்டுட்டு வந்து பார்க்கலாம், சரியா? நல்லா கட்டி மாதிரி ஆகணும், சும்மா நல்லா வந்து தண்ணியா இருக்கிறப்ப எடுத்தோம்னு வச்சுக்கோ, எல்லாமே உருகிடும். டே சிண்டு, என்னோடது கொண்டு போய் நான் வச்சுட்டு வந்துடுறேன், அதே மாதிரி அவங்கவுங்களது கொண்டு போய் அவங்கவுங்களே வச்சுட்டு வர சொல்லிடுடா. ஏ ராகுல், எங்களது கூட நாங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம், உன்னோடதும் மீனாவோடதும் தான் பாக்கி, கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்குமேனு சொல்லி பாட்டு போட்டு விட்டேன், அது ஒரு தப்பா போச்சா? சரி இருங்க, இவ்வளவு நேரம் செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்து செட் ஆயிருந்தா எடுத்துட்டு வரேன். ஏய் ரோஜா பூஜா, இங்க வந்து பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சுப்பா. எனக்கே பார்த்து ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? இங்க பாருங்க, ஆரஞ்சு, மேங்கோ, கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, இது என்னது, இது பிளாக் கரண்ட்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இது பைனாப்பிள், அடுத்தது வந்து ஷர்பத், அதாவது ரோஸ் ஃப்ளேவர், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடலாமா? சூப்பரா இருக்குல்ல. டே சிண்டு சிண்டு, இருடா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஐயோயோ, என்னடா இது, ரோஸ் ஃப்ளேவர் இப்படி இருக்குது, ஷர்பத் செட்டே ஆகல, போச்சுடா போடா. என்னடா இது, போச்சு, எல்லாம் ஃப்ளாப்புன்னு நினைக்கிறேன். டே ராகுல், நான் பார்த்தப்ப செட் ஆன மாதிரி இருந்துச்சுடா. இங்க பாரு, உன்னோட பைனாப்பிள் க்ரஷ்ஷும் சரியா வரல பாரு, க்ரஷ் அப்படியே பழம் மாதிரி கட்டியா இருந்துச்சுல, அதுதான் செட் ஆகலன்னு நினைக்கிறேன்டா. ஆமா, இங்க பாருங்க, போச்சு, இது என்னது, இது கிரேப்ஸ் தானா? இதுவும் செட் ஆகல. ஏ பூஜா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்தது பிளாக் கரண்ட், இதுதான் கிரேப்ஸ், சூப்பரா செட் ஆயிருச்சு பாத்தியா? ஜூஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் செட் ஆயிருச்சு பூஜா, க்ரஷ் மாதிரி இருக்கிறதெல்லாம் செட்டே ஆகல. இந்தாங்க இந்த கிரேப்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிண்டு சூப்பரா இருக்குடா, செம டேஸ்டா இருக்கு. ஆமாண்டா சிண்டு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. அட, ஆமா, செம டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு சிண்டு. டே சிண்டு, ஏன்டா எனக்கு கொடுக்கவே இல்ல, என்னோடது மட்டும் செட்டே ஆகல பாத்தியா? டே ராகுல், உன்னோடது மட்டுமா செட் ஆகல, க்ரஷ் வச்சவங்களது யாருது செட் ஆகலடா? இங்க பாரு, மேங்கோ நல்லா செட் ஆயிடுச்சு பாரு, ஜூஸ் மாதிரி இருந்ததெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சுடா, சூப்பரா இருக்குடா, செமையா இருக்குடா. என்ன சிண்டு, நீயே இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருக்க, மத்தவங்களுக்கு குடிச்சிண்டு. இருங்க இருங்க, இந்த ராகுல் தான் புலம்பிட்டே இருக்கான். டே ராகுல், இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, எப்படி சூப்பரா இருக்குல்ல. செட் ஆயிடுச்சு, கிரேப்ஸும் செட் ஆயிடுச்சா? ஆமா சோட்டோ, மேங்கோ செட் ஆயிருக்கு, கிரேப் செட் ஆயிருக்கு,
அடுத்தது ஆரஞ்சு பார்த்துடலாம். அட ஆரஞ்சு தான், இதுக்கு தான் சொல்றது நான் எப்படி கரெக்டா ஆரஞ்சு வச்சேன் பாத்தீங்களா. ஐயோ சிண்டு, உன்னோட ஆரஞ்சு பாக்கறதுக்கே செமையா இருக்கு சிண்டு, எனக்கு கூட சிண்டு. வாவ், செம டேஸ்டா இருக்கு. இருக்குறதுலயே வச்சு ஆரஞ்சு தான் பெஸ்ட். சிண்டுனா எனக்கு கொடுங்கண்ணா. அண்ணா உண்மையாவே ஆரஞ்சு சூப்பரா இருக்கே. அடுத்த ரவுண்ட்ல எல்லாத்துக்குமே ஆரஞ்சே வச்சிருங்கண்ணா. வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ப்ராடக்ட்ஸாக டேக் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.